ஃபுல்லாக பனி தான். ஏதோ ஒரு சொர்க்கத்தில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபீல் வாவ், இப்போ பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல. சீரியஸாக சொல்லணும்னா நான் இந்த ஹில் ஸ்டேஷன் ஃபுல்லாக 5th gear தான் ஏறிட்டுருக்கேன். இவன் தாங்க என்னோடய டிரான்சி, வார்ம் அப் ஆகிட்டுருக்கான். ஸோ ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை ஹில் ஸ்டேஷன் தாங்க போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து மொத்தம் ரெண்டு பேர் போயிட்டுருக்கோம், நானும் என் ஃப்ரெண்டும் தான் போயிட்டுருக்கோம். என் ஃப்ரெண்டு வந்து பின்னாடி பில்லியனாக வந்துட்டுருக்காங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:15 ஆச்சு. இன்னும் வந்து வால்பாறைக்கு வந்து ஒரு 20-30 kilometers இருக்குன்னு நினைக்கிறேங்க. நாங்கள் வந்து நேற்று நைட்டே கிளம்பி ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் இங்கே வந்துட்டு ஆலியார்னு ஒரு டேம் இருக்குது, அது பக்கத்தில் வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் வந்து ஒரு 5:30 போல் மறுபடியும் கிளம்பிட்டோங்க. நாங்கள் ஏன் நைட்டே கிளம்பிட்டோம்னா இது வந்து ஒரு சடனாக எடுத்த பிளான் தான். ஆக்சுவலாக நாங்கள் வந்து நேற்று நைட்டு தான் பிளானே பண்ணோம் வால்பாறை ஹில் ஸ்டேஷன் போகலான்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு நைட்டோட நைட்டாக அப்படியே கிளம்பியும் வந்துட்டோம். கைஸ், இந்த ரைடு வந்து செம்ம அட்வென்ச்சராக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தோம், இங்கே வந்து பார்த்தா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட செம்மையாக இருக்குது. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் பார்த்தாலே தெரியும். எங்கே பார்த்தாலும் மிஸ்ட்டு தான். நாங்கள் வந்து ரோட்டில் வந்துட்டுருக்கோம், ரோடே கண்ணுக்கு தெரில. பைக் ஓட்டிகிட்டு வரக்கே ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு. கைஸ் இங்கே ஒரு லொக்கேஷன் செம்மையாக இருந்துச்சு. சரி ஓகே, இங்கே கொஞ்ச நேரம் சில் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பைக்கை ஓரமாக நிறுத்திட்டோங்க. இங்கே பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல, ஃபுல்லாக பனி தான். ஏதோ ஒரு சொர்க்கத்தில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இங்கே வந்து அந்த சில்னஸ் கூட ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் சுத்தமாக இல்லாமல் இல்லாமல் ஒரு நார்மலான சில்னஸில் இருக்கா, அதனால் வந்து அந்த ஃபீலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க கைஸ். அப்புறம் வந்துட்டு என் பைக் பார்த்தீங்கன்னா MT15 V2 எடுத்து வந்து 7 days பக்கம் ஆகுது. சியான் ஸ்ட்ரோம் கலர் தான் எடுத்திருந்தேன். இங்கே பாருங்களேன் தாறுமாறாக நிற்கிறான்ல, இவன் தாங்க என்னோடய டிரான்சி, வார்ம் அப் ஆகிட்டுருக்கான். அது நாங்கள் வந்து 100 kilometers மேலே வந்து ஓட்டிகிட்டு வந்துட்டோமா, சரி ஓகே கொஞ்ச நேரம் வார்மப்பில் விடலான்னு சொல்லிட்டு அப்படியே ஆன்லேயே விட்டுட்டோங்க கைஸ். அப்படியே நம்ம இங்கிருந்து கிளம்பலாம். அப்புறம் வந்துட்டு MT15 lovers யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க அப்படியே நம்ம கிளம்பலாம். கைஸ் அப்புறம் வந்துட்டு இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு என்னோடய மொபைலில் வந்து ஆடியோ ஜாக் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, அதனால் என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் கரகரன் இருக்க மாதிரி தான் இருக்கும். அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுறேங்க. சீரியஸாக சொல்லணுன்னா வால்பாறை ஹில் ஸ்டேஷன் வந்து ஒரு வாவான ஹில் ஸ்டேஷனுங்க, செம்மையாக இருக்குது. அப்படியே அந்த ஃபீலு பைக் ஓட்டுறதுக்கே செம்ம ஃபீலு வாவ். இப்போ பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல. அப்படியே எங்கள் அப்பா கைஸ். நம்ம வந்து வால்பாறை கிட்ட வந்தாச்சு, இன்னும் ஒரு 10 kilometers தான் இருக்குது. நம்ம வந்த வழியே இவ்வளோ செம்மையாக இருக்கே, அப்போ வால்பாறை ஹில் ஸ்டேஷன் வந்து எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஆஹா, அங்கே பாருங்களேன் செம்ம அழகாக இருக்குல்ல. இது வேறு கேமராவில் தெரியுதான்னு தெரில. வாவ் செம்ம.
இன்னும் நீங்கள் வந்து வால்பாறை ஹில் ஸ்டேஷனுக்கு வந்ததே இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது வந்துடுங்க. வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அந்த ஒரு ஹில் ஸ்டேஷனோட வைபே ஒரு டிஃப்ரெண்ட்டான வைபாக இருக்குது. அந்த சில்னஸோட லெவலு, அப்புறம் வந்துட்டு அந்த பனி, அப்புறம் வெட்டான ஒரு ரோடு, அதெல்லாம் சேர்ந்து ஒரு செம்ம ஃபீலை தருது. கைஸ், அப்புறம் வந்துட்டு டிரான்சி வந்து ஒரு தாறுமாறான பைக்குங்க. சீரியஸாக சொல்லணுன்னா நான் இந்த ஹில் ஸ்டேஷன் ஃபுல்லாக ஃபிஃப்த் கியரில் தான் ஏறிட்டுருக்கேன். ஃபிஃப்த் கியர்லேயே ஹேர்பின் பென்ஸி எல்லாம் அசால்ட்டாக ஏறுறான், வேறு மாதிரி இல்லை. தட்ஸ் வை ஐ காட் மேட் ஆன் எம்டி 15. எனக்கு கியர் கட் பண்ணுற வேலையே இல்லை, ஜாலியாக ஸ்கூட்டி ஓட்டுற மாதிரி ஓட்டலாம். கைஸ், இன்னும் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் போட போகிறேன். எம்டி 15 மைலேஜ் டெஸ்ட்டு, ரிவ்யூவு, அதெல்லாம் அடுத்தடுத்து வரும். அப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ட்ரிப் வந்து டடான்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து ஆந்திர பிரதேசில் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நாங்கள் வந்து திருப்பூர்லேருந்து டடாக்கு வந்து 500 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஒரு பெரிய ரைடாக இருக்க போகுது நெக்ஸ்ட் ட்ரிப்பு. ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. சரி, கொஞ்ச நேரம் சில் பண்ணுவோமா? நியூட்ரலே ஒழுக மாட்டேங்குது. இது என்னன்னு ஃபஸ்ட் சர்வீஸ் அப்போ கொஞ்சம் பார்க்கணும். மூலிகை வாசம் செம்மையாக இருக்குது கைஸ். இங்கே பார்த்தீங்களா லொக்கேஷனை? என்னடா அவ்வளோதான்டா, இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ். கைஸ், இந்த லொக்கேஷன் பாருங்களேன், அழகாக இருக்குல்ல? அங்கே ஃபுல்லாக மலை. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, இருங்க ஃபுல்லாக காட்டுறேன். டே அஜய், இங்கே பாருறா தொட்டாச்சு நீங்கி. கைஸ் இங்கே பாருங்களேன், தொட்டாச்சு நீங்கி. இதெல்லாம் நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்தது, ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறேன். எல்லாத்தையும் தொட்டு விட்டுலாமா? கச்சக் 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 கச்சக். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து வால்பாறை வந்தாச்சு. இப்போ வந்து வால்பாறை சிட்டியில் தான் இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபுல்லாக வால்பாறை வந்து சுற்றி பார்க்கலாங்க. என்னடா அட நாயே, இதுவும் ஒரு ஊர் தான்டா, அப்புறம் ஸ்கூலுக்கெல்லாம் போகாமையாக இருப்பாங்க. கைஸ், என் ஃப்ரெண்டு என்ன கேட்குறான்னா, என்னடா இங்கே ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறான். அட பாவி. சரி ஓகே கைஸ், நாங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுற விளாக. கைஸ், நாங்கள் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வால்பாறையை சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். சாப்பிட்ருக்கும்போது ஒரு அண்ணன்கிட்ட கேட்டோம், அந்த அண்ணன் வந்துட்டு, தம்பி கூழாங்கல் ஆறுன்னு ஒரு ஆறு இருக்குது, அந்த வழியாக போங்க, போகிற வழி வந்து செம்மையாக இருக்கும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேண்ணா, அந்த சைடு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க. கைஸ், ரோடை பார்த்தீங்களா, வேற மாதிரி இருக்குல்ல. ரைடர்ஸுக்கெல்லாம் ஒரு சிறப்பான தரமான ரோடு இது. வாவ், ஐயோ அங்கே பாருங்களா எப்படி இருக்குன்னு, செம்ம லொக்கேஷனு. ஐயோ அப்பா, இந்த மாதிரி ரோட்லையெல்லாம் ஒரு ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு நம்மளுக்கு பிடிச்ச சாங்ஸை கேட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக பைக் ஓட்டணும்னு வைங்க, சீரியஸாக சொர்க்கம் தான்.
சீரியஸாக சொல்லணுன்னா வால்பாறை ஹில் ஸ்டேஷன் வந்து ஒரு ஒர்த்தான ஹில் ஸ்டேஷன் தான் கைஸ், நான் என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வருவோம் வால்பாறை ஹில் ஸ்டேஷன், அப்போவும் நான் வந்து விளாக் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆனால் இந்த ஊரில் இருக்கவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்ல, நம்ம வந்து எப்பா தான் வரோம், எப்பாவது வந்து இந்த வைபை என்ஜாய் பண்ணுறோம், ஆனால் அவங்க டெய்லியுமே இதே வைபில் தான் வாழ்ந்துட்டே இருக்காங்க. சமையல் சே, எனக்கு இப்போ தோணுது இந்த மாதிரி ஒரு ஊரில் வந்து பிறந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ், இப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, கோப்ரோவில் வந்து சார்ஜ் முடிஞ்சு போச்சு, வெறும் 30% தான் இருக்குது, பவர் பேங்க்கும் டெட் ஆயிடுச்சு. நல்ல வேலை இந்த அழகான இடத்தையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிடுச்சு, பட் இதுக்கு மேலே தான் வீடியோ வந்து அதிகமாக எடுக்க முடியாது, கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். கைஸ், இந்த லொக்கேஷனில் தான் இவ்வளோ நேரம் இருந்தோம், அவ்வளோதான், நாங்கள் வந்து மேக்ஸிமம் வால்பாறை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன், இனி வந்து கிளம்புறதா தாங்க இருக்கும். அஜய் வாடா போகலாம். அவ்வளோதான் கைஸ், நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம், இப்போ வந்து கீழே மலை வந்து இறங்க போகிறோம். இந்த இடத்த விட்டு போகிறக்கே மனசு வரல, பட் போய் தானே ஆகணும். ரைடர்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க ரோட, பேசாமல் நம்மளும் திரும்பி போகலாமா? கைஸ், இப்போ வந்து டைம் வந்து 3:00 ஆகுது, ஆனால் ஏதோ காலையில் 7:00 இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஹில் ஸ்டேஷனோட ஸ்பெஷாலிட்டியே. அவ்வளோதான், கிட்டத்தட்ட கீழே வந்துட்டோம், இன்னும் ஒரு 5-6 பென்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு இவனை டிரான்சியை வச்சுட்டு செம்மையாக கார்னரிங் பண்ணலாங்க. எப்படின்னா, நான் மற்ற பைக்லையெல்லாம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன், கார்னரிங் பண்ணுறதுக்கு லைட்டாக கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், ஆனால் இவனை வச்சுட்டு பயமே இல்லாமல் எங்கேயா இருந்தாலும் சர்ரு சர்ருன்னு அப்படியே படுக்க போட்டு திருப்பிட்டு, ஒரு இப்போ ஹில் ஸ்டேஷன் ஏறுறனால கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஓட்டிகிட்ருக்கேன், நார்மல் ரோட்லையெல்லாம் நல்லா வளைச்சி வளைச்சி கார்னரிங் பண்ணுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான பைக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து வால்பாறை ட்ரிப்பை வந்து ஸ்மூத்தாக முடிச்சிட்டோம், நம்ம வந்து இப்போ கீழே வந்தாச்சு. அப்புறம் வந்துட்டு இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் இனிமேல் பார்க்கணுன்னா மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு வெளியே போனீங்கன்னா சேஃப்டி கியர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள், ரைட் பண்ணிங்கனாலே சேஃப்டி கியர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ஃபுல் சேஃப்டி கியர்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஹெல்மெட்டாவது போட்டு போங்க. ஓகே காய்ஸ், இந்த விலாகை வந்து இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் வந்து மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் த காம்ரேட் ட்ராவலர். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.